வணக்கம் நண்பர்களே, and welcome back to garden of banban 3 final part. ஸோ இந்த ஃபைனல் பார்ட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது, கார்டன் ஆஃப் பான்பான் சாப்டர் 3 எண்டிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நீங்க எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த ஃபைனல் பார்ட்டை சும்மா தாறுமாறா பிளே பண்ணலாம். அண்ட் இந்த ஃபைனல் பார்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், கேம் குள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் கபாப் மேன் பக்கத்துல தான். அண்ட் பார்ட் 3 எண்டிங்க நம்ம இந்த பிளேஸ்ல தான் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ அதோட கண்டினியூவா இப்போ நம்ம பிளே பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா மிஸ்டர் கபாப் மேனோட காஸ்டியூம் தேவை. சோ அந்த காஸ்டியூம் எங்க இருக்கு அப்படிங்கற லொகேஷன் எனக்கு தெரியும். சோ போன பார்ட்ல நம்ம ஒரு ரெண்டு தல மாஸ்டரோட பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்போம். சோ அந்த பிளேஸ்ல தான் நம்ம மிஸ்டர் கபாப் மேனோட காஸ்டியூம் இருக்கு. சோ இப்போ நம்ம அங்க போய் குயிக்கா அந்த காஸ்டியூமை எடுத்துட்டு வந்தறலாம். அதோ அந்த பிளேஸ்ல தான் அந்த ரெண்டு தல மாஸ்டர் இருந்துச்சு. சப்போஸ் நீங்க பார்ட் 3 வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அந்த ரெண்டு தல மண்டையனா இந்த குழிக்குள்ள தான் அடிச்சு கீழ தள்ளி விட்டுறோம். அவன் கீழ விழுகும்போது தான் இந்த பலகை கரெக்ட்டா ஒரு பாதம் மாதிரி வந்து செட் ஆகும். சரி வாங்க, இந்த பலகையில அப்படியே மெதுவா நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிரலாம். ஓகே கைஸ், வந்தாச்சு. இன்ன இங்க பான்பானோட அந்த ரெண்டு தொப்பி தான் இருக்கு. ஓ, இதுதான் மிஸ்டர் கபாப் மேனோட காஸ்டியூம் நினைக்கிறேங்க. சரி வாங்க, இதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இங்க ஒரு நோட்ஸ் இருக்கு. இது என்ன நோட்ஸ்ரா? சோ இதோ இந்த ரெண்டு தல மாஸ்டர் தான் நம்மள அடி அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. இவன் யாரு? புதுசா இருக்கான். ஐ திங்க் இவன் நெக்ஸ்ட் சாப்டர்ல வர ஒரு நியூ மாஸ்டர் நினைக்கிறேன். ஓகே, இவனை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பாத்துக்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓடுறா 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 ஓடுறா. ஓகேங்க, சோ கார்டன் ஆஃப் பான்பானோட என்னோட கேம் பிளே எப்படி இருக்கு, மாசா இல்ல தமாசா? என்னோட கேம் பிளே மாசா இருந்துச்சுன்னா PSK மாஸ் அப்படினு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே தமாசா இருந்துச்சுன்னா PSK தமாஸ் அப்படினு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே பேசிட்டே மிஸ்டர் கபாப் மேன் கிட்ட வந்தாச்சு. இப்போ அவரோட காஸ்டியூம் அவருக்கு நம்ம போட்டு விட்டுறலாம். இந்த வாங்க யூ. ஓகே கைஸ், அவனோட மண்டையில வந்து பாத்தீனா ரெண்டு கேப்பை மாட்டி விட்டோம் ஒவ்வொரு சைடு. ஓகே, இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னங்க ஏதோ சொல்லிட்டு அப்படி மூவ் ஆகுறான். அடே கபாப் மேன், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், நம்மளையும் சேர்த்து தள்ளுறாங்க. ஆர் கெட் பான் பான்டு பிஹேவ் ஆர் கெட் பான் பான்டா. இதுக்கு என்ன மீனிங்னே தெரியலையே. 3 ஸ்டோன்ஸ் வித் 1 பேர்ட்ன்னு வேற சொல்றான். அடே கபாப் மேன், இதெல்லாம் எதுக்கு சொல்றனே புரியலையேடா. ஆர் கெட் பான் பான்டு. ஓகேங்க, சோ இந்த சைடு வந்து பாத்தீனா ஒரு கீ இருக்கு, இத பிரஸ் பண்ணி விடுவோம். இன்னும் ஏதோ ஒரு மான்ஸ்டர் கத்துற மாதிரியே இருக்கு. சரி வாங்க, மறுபடியும் தள்ளிட்டே போகலாம். பிஹேவ் ஆர் கெட் பான் பேடு. ஏய், இப்ப புதுசா ஒரு மீனிங் சொல்றாங்க, ஹேண்ட் ஓவர் யுவர் பான்க்ரீஸா. இது நம்ம பான் பான் சொல்ற டயலாக் மாதிரி இருக்கு. அட்டே, ஒருவேளை அவனோட கேப்ப போட்டதுனால அவனோட டயலாக் சொல்றானோ? பட் இவனால வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லைட்லாம் போக முடியல, ஒன்லி ஸ்ட்ரெயிட்டா தான் நம்மளால தள்ளிட்டு போக முடியுது. ஐயோயோ, இந்த பிளேஸா? இது கொஞ்சம் டெரரான பிளேஸ் ஆச்சு. ஏன்னா அந்த குட்டி ஒபிலா பேட் கிட்ட போனா மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒபிலா பேட் வந்து நம்மள சம்பவம் பண்ணிரும். ஓகே, இவனை தள்ளி விடுவோம், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஓகே, பக்கத்துல போயிட்டான். ஓகே கைஸ், அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி பாக்கலாம் என்னதான் இருக்குன்னு. அங்க பாருங்க, அந்த ஒபிலா பேடு மேல நிக்குது. ஓ நோ 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 நோ. சரி வாங்க, இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி பார்க்கலாம் இங்க என்ன இருக்குன்னு. ஓ மை காட் கைஸ், இங்க பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் ஒபிலா பேட் நிக்குதுங்க. சோ ரெண்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நம்மள சம்பவம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இங்க ஏதோ எழுதிருக்காங்க, அது என்ன அப்படின்னு பாப்போம். ஹவு டு டேம் எ ஜெயிண்ட் ஆங்கிரி பேடு, அச்சீவ் ஹை கிரவுண்ட், ஜம்ப் அண்ட் லேண்ட் ஆன் சப்ஜெக்ட்ஸ் பேக், இன்ட்ராக்ட் மிட் ஏர். சோ இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிரவுண்ட்ல இருந்து அந்த பேட் மேல ஜம்ப் பண்ணணுமாங்க. இதுதான் நம்மளோட டாஸ்க் போல. பட் ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஆகணுமே. ஐ திங்க் இவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தள்ளி விட்டா அவங்க கீழே குதிப்பாங்க, அவங்க மேல நம்ம ஜம்ப் பண்ணிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இவனை தள்ளி விடலாம். இந்த வாங்கிக்கோடா, இன்னொரு டைம் தள்ளி விடலாம். என்ன ஐயோ, என்னங்க இவனை தள்ளி விட முடியல, அந்த மார்க்கை காட்ட மாட்டேங்குது பாருங்களேன். ஒன்லி அந்த சவுண்ட் வந்து இந்த ஒபிலா பேட் ஓட ஆரம்பிச்சுங்க. எங்க ஓடுற ஒடியா? இதை நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றது? மறுபடியும் இதை கிளிக் பண்ணி பாப்போமா? ஐயோ, அங்க மட்டும் டோர் ஓபன் ஆயிருச்சுங்க. ஐயோ, ஒபிலா பேடு ஜம்ப் பண்ணி அது ஏறி வருது. சரி வாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ரவுண்ட் 2. அண்ட் இந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓ, வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. ஐயோ, இந்த டைம் ஆச்சும் கரெக்ட்டா ஜம்ப் பண்ணடா. வாடா வாடா வாடா. ஏய் கம் ஆன், ஓகே ஜம்ப் பண்ணடா. ஏய் ரவுண்ட் 3. இங்க வா 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 வா. ஓகேங்க, இத பிடிச்சாச்சு. சோ இப்போ இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகட்டும். திறந்திடு சீசே. வந்துட்டா 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 அந்த ஆங்கிரி பேர்ட். ஓகே, செல்லக்குட்டி இங்கே வா.
இங்க வா. ஏய் எப்பறா இதுக்கு மேல எப்பறா ஜம்ப் பண்ண முடியும்? போங்கடா டேய், அடுப்பு ஏத்துறாங்க. சை சோபா முடியல. அவதார் படத்துல வர அவதார் கூட அந்த பறக்கிற டிராகனை ஈஸியா அடக்கிடுவாருங்க. நான் இந்த ஒரு ஒபிலா பாடு அடக்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, இந்த குட்டி ஒபிலா பாடு வேற அது வாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. ஓகே, இதை பிடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளேஸையும் சேஞ்ச் பண்ணிடலாம். சோ இந்த டைம் நம்ம இங்க இருந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ ஒபிலா பேட், இந்த டைம் நான் உன்னை பிடிச்சு காட்டுறேன். வாடா. ஓகேங்க, வந்துருச்சு. ஜம்ப் பண்ணி என்ன தெரிகிறது? சரி வாங்க, இங்க ஒரு கீ இருக்கு, இதை ஓபன் பண்ணி உள்ளா. எம்டி யுவர் ஹேண்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்க, சோ நம்ம குட்டி ஒபிலா பேட அந்த ஒபிலா பேட் மேல ஏத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பட்டனை ஓபன் பண்ணி உள்ளா. ஓகே, ஓபன் பண்ணி விட்டோம். ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அது? ஹலோ, நோ, மறுபடியும் ஸ்டிங்கர் ஃபிளின் வந்துட்டாங்க. பைக் ரைடிங், சாரி பேட் ரைடிங். ஐயோ, ரொம்ப பக்கத்துல வரானே. டேய், என்னடா பண்ண போற ஸ்டிங்கர் ஃபிளின்? என்ன விட்டு என்ன எதுவும் பண்ணிராத. ஓ மை காட் गाइस, நம்ம நண்பன் பான்பான பிடிச்சிட்டான். நமக்கு பான்பான் ஹெல்ப் பண்றது ஸ்டிங்கர் ஃபிளினுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனால பான்பான வந்து பாத்தீனா அடிச்சு தூக்கி தொங்க விட்டுருக்கான் பாருங்க. ஓ மை காட், இப்போ நம்மள என்ன பண்ண போறானே தெரியலையே. ஓ நோ 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 நோ, இப்போ நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். நம்மள ஏதோ பண்ண போறான் மட்டும் க்ளீனா தெரியுது. ஐ திங்க் மறுபடியும் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ண போறான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அடேய், என்ன பான்பான காணோம்? மறுபடியும் போகலாம். ஐ திங்க் எண்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னங்க இது, முட்டு சந்து மாதிரி இருக்கு. ஓ நோ, அட்டக்கடை வந்துட்டாங்க பக்கத்துல. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், வந்துருவேங்கிறா. ஏதோ சவுண்டு கேக்குது புதுசா. போடு, ஜம்போ ஜோஸ் வந்துட்டாங்க. ஓ நோ, இது என்னடா புது டூஸ்டா இருக்கு. ஐயோ, என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த உபிலாப நம்மளை மேல கொண்டு போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. போடு, என்னங்க அவங்க இருந்து சண்டை போடுறாங்க. டேய், போடு, நசுக்கிய புட்டான், சாவுடா. ஓ மை காடு, அட கடவுளே. ஏய், அடுத்து யார்? ஸ்டிங்கர் ஃபிளின். ஏய், என்னங்கடா உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது என்னங்க, ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறா. ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது? ஓகே, போடு, ஒரு குத்து குத்திட்டாங்க கண். இந்த ரெண்டு என்ன, அது குதிச்சிருச்சு. குட்டி உபிலா பாட காணோம். என்னங்க இந்த ரெண்டு உபிலா போடும் ஜம்ப் பண்ணிருச்சு. என்னங்க இது, அவங்களுக்குள்ளே மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க, எதுக்குன்னே தெரியலையே. சரி வாங்க, இங்க ஒரு கீ இருக்கு, இதை ஓபன் பண்ணலாம். ஓ நோ 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 நோ, நான் இந்த மாதிரி ஒரு எண்டிங் நினைச்சு கூட பாக்கலங்க. ஓகே கைஸ், நம்மளோட குட்டி உபிலா பேடு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிப்ட்ல ஏறிக்குச்சு. ஓகே, இங்க ஏதோ எழுதிருக்காங்க. ஃபைண்ட் த கிங்டம், ஃபைண்ட் த செரிஃப், டு நாட் லெட் த செஸ்டர் ஃபைண்ட் யூ. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்றது? ஐ திங்க் இந்த லிப்ட்ல கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஏ குட்டி உபிலா பேடு, இது நம்மளால இப்ப தூக்க முடியலங்க. ஓகே, டோர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம ஸ்வைன் கீழே போயிட்டு இருக்கோம். ஐ திங்க் இதுதான் இதோட எண்டிங் நினைக்கிறேன்.
சரி வாங்க மேல எவனாச்சும் எட்டி பாக்குறானான்னு பாக்கலாம். மேல எவனுமே எட்டி பாக்கல, அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டார்க் ஆயிருச்சு. ஓகேங்க, சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்டன் ஆஃப் சாப்டர் 3 வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணிட்டோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்டன் ஆஃப் பேன் பேன் 4 வரப்போகுது. சோ கார்டன் ஆஃப் பேன் பேன் 4 க்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் கார்டன் ஆஃப் பேன் பேன் சாப்டர் 3 ஓட எண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ நான் இந்த மாதிரி ஒரு எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா வேற லெவல் ட்விஸ்டா, சும்மா பயங்கரமா பயங்கர ஹாரரா வேற இருந்துச்சு. ஈவில் பேன் பேன், ஜம்போ ஜோஸ், சிங்கர் ஃபிளின் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்களா, சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். டாடா, பை பை.